மீலாது நபி கொண்டாட்டங்கள நம்ம இப்போ சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேலூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம். மீலாது நபி அப்படின்னா என்ன, இந்த மீலாது நபி கொண்டாட்டத்துல என்ன செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இங்க வந்திருந்தோம். மீலாது நபி அப்படின்றது இஸ்லாம் அப்படின்ற மதத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்திய முஹம்மது நபி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நிகழ்வா பார்க்கப்படுது. இந்த நிகழ்வை உலகம் பூரா கொண்டாடுறாங்க. இந்த நிகழ்வின் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாசத்துல மட்டும் 12 நாட்கள் இந்த விழா விமர்சையா கொண்டாடப்படுது. இந்த விழால முக்கிய பகுதியா இந்த 12 நாட்கள்லயும் முஹம்மது நபி அவர்களுடைய புகழ பாடும் வகையில மௌலூத் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே அரபியில அவருடைய பேர்ல இயற்றப்பட்ட கவிதைகளை பாடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இந்த 12 நாட்கள் கொண்டாட்டத்துடைய இறுதி நாள்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு விமர்சையா திருவிழா போல கொண்டாடப்படுது. ஒட்டுமொத்த ஊருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல சமைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து வழங்கப்படுது. இதுல இந்து முஸ்லீம் சாதி மதம் எந்த பேதமும் இல்லாம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இந்த உணவு அப்படின்றது பரிமாறப்படுது. அப்படின்ற கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் வந்து ரொம்ப நெருக்கமா இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடியுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்து மக்களுடைய உணர்வுகள் புண்படக்கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் வந்து இந்த ஊருக்குள்ள வந்து மாட்டு இறைச்சி கடைகள் அமைக்கிறது இல்லை அப்படின்னும் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்றதுக்காக இந்து மக்கள் வந்து இங்க பன்றை இறைச்சி கடை அமைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கொள்கையோட இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு விமர்சையா இந்த மீலாது நபி கொண்டாடப்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்.